குருதேவர் மகர்ஷி மகேஷ் யோகி அவர்களுக்கு வணக்கம். தாயுமான சுவாமிகள் அவருடைய பைங்கிளி கண்ணி தொகுப்பில் இறைவனை காதலிக்கிறார், இறைவனை நாடி செல்கிறார், இறைவனுடைய கைகளை பிடித்து கொண்டு பைங்கிளியாக இறைவனை முன்னே நிறுத்தி பாடுகிறார். அவருடைய பாடல் தொகுப்பில் படிப்படியாக மௌனமயமாக இறைவனை உணர்கையில் தன்னைத்தானே அவர் எவ்வாறு காண்கிறார் என்பதை பாடலாக நமக்கு பாடுகிறார். தொல்லை கவலை எல்லாம் தீர்கிறது என்கிறார், ஆனந்த கழிப்பு நிலை வருகிறது என்கிறார். 42வது பாடலில் பாடுகிறார், பொய்க்கூடு உண்டு புலம்புவனோ எம் இறைவர் மெய்க்கூடு சென்று விளம்பிவா பைங்கிளியே. பொய்க்கூட்டில் புலம்புவனோ என்று கேட்கிறார், மெய்க்கூட்டில் சென்று கேட்டுவா பைங்கிளியே என்கிறார். பொய்க்கூடு மெய்க்கூடு, கூடு என்றால் வீடு. மனம் எண்ணம் நிறைந்த நிலை, அமைதியான நிலை, இரண்டையும் பற்றி கூறுகிறார். நம்முடைய வீட்டில் நாம் இருக்கும்போது நம்முடைய மனம் அமைதி இனிமை காணுகிறது, பாதுகாப்பை உணர்கிறது. மனம் மௌனமயமாக இருக்கும்போது அது மெய்க்கூடு, எண்ணத்தில் சதா மிதந்து கொண்டு இருக்கும்போது அது பொய்க்கூடு என்கிறார். அந்த பொய்க்கூட்டில் உள்ள நிலை சதா புலம்பிக் கொண்டே இருப்பது. மனம் எப்போது புலம்புகிறது? நினைத்தது நடைபெறாவிட்டால் புலம்புகிறது. நாம் எதிர்பாராத புதிதாக வேறு ஏதோ ஒன்று நிகழ்ந்தால் அப்போதும் புலம்புகிறது. நினைத்தது நடக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறது, அவ்வாறு இல்லை என்றாலே புலம்ப துவங்குகிறது. ஏற்றுக்கொள்ளும் மனம் வருவது இல்லை. ஆனால் மனம் மெய்க்கூட்டில் நிறைந்து இருக்கும்போது அந்த அமைதியில் எண்ணம் அற்ற நிலையில் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை வருகிறது, மனம் புலம்புவது இல்லை. இதை உணர்ந்து தாயுமான சுவாமிகள் பாடலை பாடுகிறார். பைங்கிளியுடனான நமது பயணம் தொடரும். இறைவனுடைய கைகளை பிடித்து கொண்டு இறைவனை நோக்கி நமது பயணம் தொடரும். ஜெய் குருதேவ்.